transport, inventory, motion, waiting, over processing, over production, defect. Defect எதனால வரும்? Defect and downtime ரெண்டுத்துக்குமே அந்த டி தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. Defect downtime ரெண்டுத்துக்குமே அந்த ஒரே டி தான். அப்ப அந்த ரெண்டுத்தையும் அட்டாக் பண்றதுக்காக இருக்கிற ஒரு டூல் எது? TPM. சரியா? இப்ப TPM அப்படிங்கிறது செவன் பில்லர்ஸ் அப்புறம் எயிட் பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் போனா செவன் பில்லர்ஸ், செகண்ட் லெவல் போனா எயிட் பில்லர்ஸ் சொல்லிட்டு அது வந்து எட்டு இடத்துல இருந்து அதை வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக தான். சரிங்களா? இதை வந்து பார்க்கலாம். டொயோட்டா கம்பெனில இருந்த ஒருத்தர் தான் 1950 ஆரம்பிச்சாரு. 60 அவர் வந்து பிஎம் எல்லாம் எப்படி நடக்குது, அமெரிக்காவில தான் பிஎம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பிஎம் என்னது? பிஎம் என்ன தெரியும் இல்லைங்களா? ரைட்டா? எல்லாருக்கும் பொதுவா இல்லையா? பிஎம் என்னது? பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ். பிஎம் பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். எது நம்மளுக்கு நல்லது? பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். ஏன்னா பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் நம்மளுக்கு அன்எக்ஸ்பெக்டட். நம்ம வண்டி ஓட்டிட்டே போவோம், கிரீன் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அப்ப நம்ம ரொம்ப சிரமப்படுவோம். ஆனா நம்ம பிளான்ல ஒரு மெயின்டெனன்ஸ் நம்மளே வண்டி எடுத்துமே ஓட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஒன்னு ஆட்டோல போயிருப்போம், இல்ல யார் கூட சேர்ந்து போயிடுவோம், இல்ல பஸ்ல போயிருப்போம். ரைட்டா? அதனால பிஎம் வந்து ஓகே. ஆனா அந்த பிஎம் வந்து எப்ப பார்த்தாலும் வண்டி பிரேக் டவுன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக எதுவுமே எதுவுமே விட்டுட்டு இருந்தா அது சவாரி போடுமா? ரைட்டா? மிஷின்னா நம்மளுக்கு எப்ப எப்படி இருக்கணும்? மிஷின்னா கண்டினியூஸா ஓடிட்டே இருக்கணும். கண்டினியூஸா ஓடிட்டு இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு லாபகரமா இருக்கும். நான் எப்ப பார்த்தாலும் மிஷின் வந்து சர்வீஸ் விட்டுறேன் அப்படின்னு சொன்னா அது லாபகரமானது இல்ல. அப்ப ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டது ஒண்ணு வேணும் இல்லையா? ஒண்ணு அடிக்கடி சர்வீஸ் விட்டுறோம், இன்னொன்னு சர்வீஸே விடுறது இல்ல, பிரேக் டவுன் ஆயிடுது. ரைட்டா? ரெண்டுத்துக்கும் நடுவுல இருந்தா ஒண்ணு நல்லா இருக்கும் இல்லையா? அதுதான் நான் யூஸ்வலா சொல்றது. சோட்டா பிஎம் சொல்றது என்னது? சோட்டா பிஎம் சொல்றது என்னன்னா பிஎம் தான், ஆனா மிஷின் நிறுத்தி பார்க்கறது இல்ல. ரைட்டா? பிரேக் டவுன் ஆக போறது அது யார் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா ஆபரேட்டர் இருக்காரு இல்லையா, அவரு தான் பண்ண முடியும். அவர் என்ன பண்ணுவாரு, அந்த மிஷின்ல என்னென்னலாம் ஒழுங்கா ஒர்க் பண்ணா மிஷின் கரெக்டா இருக்குமோ அதெல்லாத்தையும் நல்லா தொடச்சி மெயின்டைன் பண்ணி வச்சிட்டு இருந்தா அது கொஞ்சோண்டு அப்னாமலிட்டி காமிக்கும் போதே தெரிஞ்சிடும், உடனே சரி பண்ணிடலாம். அது பிரேக் டவுன் ஆகிற வரைக்கும் விட வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்டா? அதுதான் முதல்ல சொல்ல ஆரம்பிச்சேன். ஒரு மனுஷனுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு போய் ஐசியூல அட்மிட் பண்றாங்கன்னா எந்த கண்டிஷன்ல அட்மிட் பண்ணுவாங்க? முதல்ல ஏதோ கொஞ்சம் சிம்டம்ஸ் தெரியுமா, இருமல் இருக்கும். ரைட்டா? அப்புறம் ஏதாவது கை வைத்தியம் பண்ணிட்டு இருப்பாங்க, அதையும் மீறி அடுத்தது அடுத்த லெவல் போகும். அதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் லோக்கல் லெவல் டாக்டர் பார்ப்பாங்க, அதுவும் கை இதாகாது, அடுத்த லெவல் போகும், அதுக்கப்புறமா தான் அங்கே போகுது. அந்த மாதிரி மிஷின்ஸும் முதல்ல எடுத்தோடனே பிரேக் டவுன் ஆயிடாது, நம்புங்க. முதல்ல எடுத்தோன்னா டகால் பிரேக் டவுன் ஆயிடாது. முதல்ல கண்ணுக்கு தெரியாத ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் காமிச்சுட்டே இருக்காது. மிஷின் கொஞ்சம் சூடேறும், ஏதாவது கிரிச்சு கிரிச்சுன்னு சத்தம் போடும், ஆனா அது பிரேக் டவுன் கிடையாது, ப்ரொடக்ஷனும் கரெக்டா வந்துட்டே இருக்கும். ப்ரொடக்ஷன் தான் வருது, பிரேக் டவுன் தான் ஆகலையே நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டே இருக்கோம்னா அடுத்தது என்ன பண்ணோம்? அப்பப்ப ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கொஞ்சோண்டு குவாலிட்டி ப்ராப்ளம் வந்துட்டு போகும். பிரேக் டவுன் ஆகாது, அப்பயும் குவாலிட்டி ப்ராப்ளம் வந்துட்டு போகும். உடனே நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க, ஏதோ பண்ணீங்கன்னா திருப்பி சரியாகி ஓடிட்டே இருக்கும். அது செகண்ட் லெவல். அதுக்கு மேல என்ன ஆகும்? அப்பப்ப மைனர் ஸ்டாப்பேஜ் ஆகும். ரைட்டுங்க? மைனர் ஸ்டாப்பேஜ் கொஞ்சோண்டு அட்ஜஸ்ட் பண்ணா இல்ல ஏதாவது ஒரு சின்ன இது மாத்தினா ஓடிடும். அந்த மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து பிரேக் டவுன் ஆகும். அப்ப நம்ம கடைசி லெவல் வரைக்கும் விட்டுட்டோம்னா அதுக்கு செலவு ஜாஸ்தி ஆகுமா கம்மி ஆகுமா? கடைசி லெவல்ல போய் சரி பண்ணா நம்ம ஸ்பேரே மாத்தணும்ன்ற மாதிரி இருக்கும். அந்த ஸ்பேரே மாத்தணும் அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம ஸ்பேர்ன்றது இல்லாமே பாண்டிச்சேரியிலே கிடைக்குமா? நான் பாண்டிச்சேரியில இண்டஸ்ட்ரி வச்சிருக்கேன், பாண்டிச்சேரியிலே ஸ்பேர் எல்லாமே கிடைச்சிருமா? ஒரு பெல்ட் கிடைச்சிடும், ஒரு பேரிங் கிடைச்சிடும், ஏதோ ஒண்ணு. அது ஒரு இம்பார்ட்டட் மிஷின் வச்சுக்கலாம், அதுல இருந்து ஸ்பேர் வந்து ஏதோ பிரான்ஸ்ல இருந்து இங்கிலாந்துலயும் வரணும். எவ்வளவு நாளைக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணுவோம்? மினிமம் ஒரு 30 days முன்னாடி ஆர்டர் பண்ணாலும் அது வந்து சேரும். அப்படி இருக்கிற இதுல இப்ப ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சுனாக்கா என்ன, இந்த மிஷினை ஸ்டாண்ட் பைன்னு ஒண்ணு இல்லைன்னாக்கா அவ்வளவுதான், முடங்கி போகாதான் இல்லையா? அதனால அதுக்கு முன்னாடியே நம்ம பாத்துட்டோம்னா இது கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கு, அப்ப நம்ம சரி பண்ண ஆரம்பிச்சுனா இப்பவே ஆர்டர் பண்ணலாம். ரைட்? ஆர்டர் பண்ணிட்டு அது வரும், நம்ம பிளான் பண்ணி நிறுத்திட்டு மாத்திக்கலாம். எல்லாமே தேவைன்றதுக்கும் ஒரு குறிப்பிட்ட எல்லாமே போடுவாங்க இல்லையா? பில்டர்னா எவ்வளோ? ஒரு 500 hours ஒரு வாட்டி மாத்தணும் கம்ப்ரஸர்ல இல்லையா? அது போல இருக்கிறது எல்லாமே இருக்கதான் செய்யுது. சரியா? ஓகே. அப்படிங்கிறது என்னன்னா டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ். டோட்டல் அப்படிங்கிறது ஏதோ மெயின்டெனன்ஸும் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை, அது பர்ச்சேஸ், அக்கவுண்ட்ஸ், ஸ்டோர்ஸ் எல்லாரையும் சேர்த்தது.
டோட்டல் அப்படிங்கிறது எல்லாரும் ப்ரொடக்டிவா இருக்கிறது. எல்லாமே ப்ரொடக்டிவா இருக்கிறதுனால மேன் ப்ரொடக்டிவா இருக்கும், மெட்டீரியல் ப்ரொடக்டிவா இருக்கும், மெத்தடும் ப்ரொடக்டிவா இருக்கும், மெஷினும் ப்ரொடக்டிவா இருக்கும். அதான் வந்து டோட்டல் அப்படின்னு சொல்றாங்க, டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ் சொல்றாங்க. ரைட்டா, இது எதுக்காக அந்த 7 டேஸ்ல டிஃபெக்ட் டவுன் டைம் ரெண்டுத்தையும் அட்ரஸ் பண்றதுக்காக வருது. இதுல யாரெல்லாம் அதிக முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு பேர், ஒன்னு வந்து மிஷின் ஆபரேட்டர், இன்னொன்னு அந்த மிஷின். ரைட்டா, மிஷினை பத்தி நல்லா தெரிய தெரிய ஆபரேட்டர் என்ன பண்ணுவாரு, சின்னதா டிஃபெக்ட் வந்தாலும் அதாவது எரர் வந்தாலும் கண்டுபிடிச்சிருவாரு. ரைட்டா, நம்மளுக்கு மிஷினை பத்தியே தெரியல அப்படின்னு சொன்னா அது என்ன சத்தம் போட்டாலும், இப்ப ஒரு உங்களுக்கு இருக்கிற மிஷின் இருக்கு அதுல ஒரு டிஃபெக்ட் வருது உங்களுக்கு தான் தெரியும், வெளியாது தெரியாது இல்லையா. ரைட், இப்ப டிபிஎம் என்ன கோல் அப்படின்னு சொன்னா ஜீரோ பிரேக் டவுன், ஜீரோ ஆக்சிடென்ட், ஜீரோ டிஃபெக்ட், ஜீரோ வேஸ்ட், இதுதான் அதனுடைய கோல். இதுல எது எதுலாம் இன்வால்வ் ஆயிருக்கு, TQDCM சொல்லிட்டு நீங்க process measurable யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, productivity, quality, cost, delivery, safety, இதெல்லாம் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. சரி, இதுதான் இங்க இருந்தா நம்ம ஆரம்பிக்க போறோம்னு வச்சுக்கோங்க. TPM-ன்றது எத்தனை பில்லர் கொண்டது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இதை அடுத்த லெவல் போகும்போது 9 கூட வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 7 பில்லர் இருக்கும். ரைட்டா, 8 பில்லரும் வச்சுக்கிறாங்க. அட்டானமஸ் மெயின்டெனன்ஸ்ன்றது, அட்டானமஸ் அப்படின்னு சொன்னது தன்னாச்சு, அட்டானமஸ் யூனிவர்சிட்டின்னு சொல்றாங்க இல்லையா, கரெக்டா சொல்றாரு. அட்டானமஸ்னா தானா பண்றது. இப்ப மெயின்டெனன்ஸ்னோட உதவி இல்லாம அந்த ஆபரேட்டர் தானா மெயின்டைன் பண்ணிட்டா அது பேர் என்னது, அட்டானமஸ் மெயின்டெனன்ஸ். அதான் அது அட்டானமஸ் மெயின். அதை வந்து அவங்களோட இதுல வந்து JH சொல்லுவாங்க, ஜிஷு புசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இண்டிவிஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட்னா KK சொல்லுவாங்க, அது வந்து மேனேஜ்மெண்ட் ரோல். ரைட், அடுத்தது பிளான்ட் மெயின்டெனன்ஸ்ன்றது மெயின்டெனன்ஸ்னுடைய ரோல். அடுத்து குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கானது. அடுத்து எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங்ன்றது HR சரிங்களா, எஜுகேஷன். இப்ப சாதாரணமா HR அப்படின்னு சொன்னா அவங்க சேலரி போடுறது, செக்யூரிட்டி பாத்துக்கிறது, உள்ளார யாருக்கா லீவ் வேணும்னா கொடுக்கறது, அப்படி கிடையாது. அவங்க எவ்வளவு தூரம் எஜுகேட் பண்றாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு அவங்க கம்பெனிக்கு சப்போர்ட் பண்றாங்க. அக்கௌண்ட் இதுவும் HR இருந்து HR-னுடைய வேலை வந்து எல்லாருக்கும் எஜுகேட் பண்ணணும், என்ன தேவை அப்படின்றது தெரிஞ்சு. அடுத்தது டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட்னா, இப்ப ஒரு தவறு நடக்குது, ஒரு மிஷின் வாங்கியாச்சு, அந்த மிஷின்ல ஏகப்பட்ட பிரேக் டவுன் வருது, இந்த மாதிரி செட்டிங் செட்டப் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்த டைம் மிஷின் வாங்கும் போது அதே மிஷினை வாங்கலாமா, இல்ல அதே பிரச்சனை உள்ளதை வாங்கலாமா? அப்ப அந்த சப்ளையர்கிட்டயே பேசியப்பா இதெல்லாம் பிரச்சனை இருக்கு. ரைட்டா, இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கக்கூடாது அடுத்த செட்டிங்ல, அடுத்த மிஷின் வாங்கும் போது ஐடென்டிக்கல் மிஷின் வாங்குறோம் அதுல வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கா? அதுதான் அந்த டெவலப்மெண்ட். இது வந்து மிஷினுக்கு மட்டும் இல்ல, மெட்டீரியலுக்கு, மோல்டுக்கு, டைக்கு, எல்லாத்துக்கும் பொருந்தும் அந்த டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இல்லையா. இதுதான் நம்மளுக்கு ப்ரிவென்ஷன். ரைட்டா, ஒன்று ஏற்பட்டுடுச்சு அடுத்த டைம் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக. அடுத்தது சேஃப்டி, ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட்ன்றது ஒரு பில்லர், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மிஷின் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னு சொன்னா யாருக்கு பதில் சொல்லணும், ஒரு குவான்டிட்டி கொடுக்க முடியல, யாருக்கு மட்டும் பதில் சொன்னா போதும், கஸ்டமருக்கு மட்டும் பதில் சொன்னா போதும், ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சுனாக்கா யாருக்கு, எம்டிக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். ஆனா ஒரு சேஃப்டி இஷ்யூ ஆயிடுச்சுன்னா யாருக்கு பதில் சொல்லணும், பொதுமக்களுக்கு பதில் சொல்லியாகணும், கவர்மெண்ட்டுக்கு பதில் சொல்லியாகணும் இல்லையா, கோர்ட்டுக்கு பதில் சொல்லியாகணும். அதனால சேஃப்டி இஷ்யூ தான் நாங்கள் தூத்துக்குடியில் பிரச்சனை இருக்கு இல்லையா. அது அதே ப்ரொடக்ஷன் இஷ்யூ இருந்தாலும் இவ்வளோ பிரச்சனையாக இருக்கும் தமிழ்நாட்டுக்கே தெரியுமா, ஸ்டெர்லைட்டில் வந்து ப்ரொடக்ஷன் ப்ரொடக்டிவிட்டி சரியில்லை, அதுக்கு வந்து இவ்வளோ போராட்டம் நடக்கும் போது எது நடக்க போதும். ஆனால் சேஃப்டின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆனால் அதில் சேர்த்து வச்சுருக்காங்க. ஆஃபீஸ் டிபிஎம்ன்றது மற்ற எல்லாருக்கும் ஏதாவது தேவைப்படுறத சப்போர்ட் பண்ணுறவங்க தான் அந்த ஆஃபீஸ் டிபிஎம். இதில் எது வந்து இம்பார்ட்டன்ட் அவங்கதான்